ஹலோ சார், சொல்லுங்க சார். சார், ஃபினோ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களா? ஆமா சார், சொல்லுங்க சார். சார், நீங்க என்ன சார் ஊரு? சார், எங்களுக்கு ஆபீஸ் சென்னை, திருச்சி, ஓகே சார், மதுரை, திண்டுக்கல். இப்போ நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தனாரிலிருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே சார், எங்க ஏரியாவில் இந்த மாரி பேங்க் எதுவும் இல்லை சார். நான் ஃபினோ ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன், ஐடியா இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார், நான் பிபிஏ சிஏ சார். இப்போ என்ன சிஏவா? ஆமாம் சார். ஓகே ஓகே சார். ம், ஸோ ஏறக்குறைய நீங்கள் கமர்சியல எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கீங்க இல்லையா? ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணவும் சார். ஓகே 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 ஓகே, சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஷாப் மாதிரி வச்சு பேங்க் மாதிரி வச்சு ரன் பண்ண போகிறீங்களா இல்லை? ஆமாம் சார், பேங்க் மாதிரி வச்சு தான் சார் ரன் பண்ண போகிறேன். ஓகே 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 சார், நீங்கள் பேங்க் மாதிரி வச்சு ரன் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து நல்ல யூசேஜ் நிறைய இருக்கு. என்ன சார்? அதான் சார், பேங்க் மாதிரி வச்சு ரன் பண்ண போறீங்க அப்படின்னா. ஓகே சார், நீங்க அக்கௌண்ட் ஓபனிங், மக்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு 10 நிமிஷத்துல கொடுக்கக்கூடிய வங்கி சார் நம்ம. அதுதான் சார், இல்ல சார், கேள்விப்பட்டேன். அதாவது இதனோட ஃபுல் டீடைல் எனக்கு எதுவுமே தெரியாது, அதனாலதான் யூடியூப்ல பார்த்தா சரி உங்க நம்பர் இருந்துச்சு அதை கால் பண்ணும். ஓகே 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 ஓகே, அதாவது 10 நிமிஷத்துல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு சார். ஓகே சார். சார், இதுக்கு ப்ரொசீஜர் என்ன சார்? ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா சார், நார்மலாக வந்து பேன் கார்டு இருக்கணும். நீங்கள் இருக்குது சார். ஓகே சார். அப்புறம் இதில் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபாயிலையும் தொடங்கலாம், 25000 ரூபாயிலையும் தொடங்கலாம். இப்போ என்ன சார், 3000 ரூபாய்க்கும் 25000 ரூபாய்க்கும் சார் வித்தியாசம் அப்படின்னா, 25000 ரூபாய்க்கு மெட்டீரியல் தான் வித்தியாசம் வரும், ஐடியெல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஓகே ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் டிவைஸ் பயோமெட்ரிக்கு அவசியம். ஓகே. ஒரு ஐடி அவசியம். ஓகே சார். பயோமெட்ரிக் ஐடி வந்து வாங்கிட்டு நீங்கள் 3000 ரூபாயில் சிம்பிளாக தொடங்கலாம். ஓகே சார். அடுத்த செக்டரில் வந்து நீங்கள் இது, ஆனால் அந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அது என் அக்கௌண்ட்லேயே தான் சார் இருக்கும்? இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் வராது, உங்களுக்கு ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் கொடுப்பாங்க, அதில் தான் இருக்கும். ஓ, எனக்குன்னு அந்த பிரான்ச்சு? ஆமாம். இப்போது சார், நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு மாருதி சுசுகி கம்பெனி வச்சுக்கோங்களேன். ஓ, ஆமாம் சார். அது வந்து மேனுஃபேக்சரிங் எங்கேயோ நடக்குது, ஆனால் இப்போ உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? டீலர் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஸோ இப்போ அதில் என்னென்ன உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வந்து அதை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வண்டி வாங்கி வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா? ஓ, ஆமாம் சார், ஆமாம். அவ்வளோதான், அதுக்குன்னு உங்களுக்கு லாபம் வர மாதிரி. அடுத்த சேமாக இதை சொல்லலாம் சார். அதாவது இப்போ ஒரு எப்படி ஒரு இந்தியன் பேங்க் இருக்குன்னா அதோட பிரான்ச்சஸ்ஸு எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா, அது வந்து தனி நபர்கிட்ட கிடையாது, அந்த இந்தியன் பேங்க் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் தான் அதை ரன் பண்ணும். ஓகே சார். ஆனா இது எனக்கு இதுல ஐடி வந்துருமா சார்? ஆமா, இதுல வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடோட ஒரு பிரான்ச்சே ஒரு சர்வீஸே வந்துடும். ஓகே சார். அதுலதான் நீங்க பண்ணணும், அதுக்கு நீங்க ஓனர், உங்க பிரான்ச்சுக்கு நீங்க ஓனர். ஓகேங்களா சார்? இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எப்படி சார், எனக்கு இன்கம் வரும்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்துட்டான்னு சொல்லுவாங்க, வித்துட்டான்னா ஃபிங்கர் வச்சு பணம் எடுக்கிறது, ஃபிங்கர் வச்சு எடுக்கிறது, ஏடிஎம்ல எடுக்கிறதுலாம். இப்போ நம்ம ஏடிஎம்ல போட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி கார்டு சொறி எடுக்கிறோம் இல்லையா, பெரிய மிஷின்ல. ஆமாம் சார். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உங்ககிட்ட கொண்டு வருவாங்க, கார்டு கொண்டு வருவாங்க, நீங்கள் மிஷினில் ஸ்வைப் பண்ணிட்டு பணம் கொடுப்பீங்க. ஆ, ஓகே சார். அதில் எனக்கு என்ன சார் இன்கம்? இப்போ அவங்க 1000 ரூபாய் கேட்குறாங்கன்னா நான் அதுக்கு விட்ரா பண்ணி கொடுத்துட்றேன் சார் கையில். சார், 1000க்கு 2 ரூபாய் சார் கமிஷன் அது. ஓஹோ, இதுதான் இதுதான் வந்து பேசிக் கமிஷனு. ஓகே சார். நீங்கள் ஏடிஎம்ல கார்டு ஸ்வைப் பண்ணி கொடுத்தாலும் சரி, எது பண்ணி கொடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய் எனக்கு. ஆமாம் 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 ஆமாம். அது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ல வந்துருமா சார்? 1000 ரூபா வரும்போது 1002 ரூபாயா வந்துடும். ஓகே சார். இது வந்து பேசிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மற்றது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். வேற என்ன சார் டவுட்டு? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு வீடியோ எல்லாமே பார்த்தீங்களா? இல்லை சார், நான் ஆக்சுவலி ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் என்ன சார், உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லையே, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கலெக்ஷனே இதில் தான் கட்டுவீங்க. அடுத்தது நான் சொல்ல போகிறதா தான் உங்களுக்கு. அதுதான் சார், அதுதான். ஆனால் ஆல்ரெடி எம்ப்ளாயி தான். ஆ, நீங்கள் நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம். ஆ, அதுதான் அதுதான், அதனால தான் எனக்கு அது அதான் தெரியும். பட் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் அதான் தெரியாது, அதனால. ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நான் ஓப்பன் பண்ணி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்என்டி ஸ்ரீராம் மட்டும் இல்லை, எல்என்டி, பஜாஜ், வயா ஃபைனான்ஸு, ஜனா ஃபைனான்ஸு, சமஸ்தா, ஆசீர்வாத், பின்சர், இந்த மாதிரி அதானி குழுமம், இந்த மாதிரி 93 வகையான கலெக்ஷன்ஸ் இருக்குது சார். ஓகே சார். இதில் பார்த்தீங்கன்னா வயா ஃபைனான்ஸு, ஜனா ஃபைனான்ஸு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினில் தான் ஆஃபீஸ் இருக்கும், ரூரல் ஆஃபீஸ் இருக்காது.
இல்ல சார், இல்ல வில்லேஜ் சைடு மோஸ்ட்லி இல்ல. அப்ப இங்க வசூல் பண்ற கலெக்ஷன் பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல் சார் பினோல் தான் பினோ பண்றாங்க சார், அதெல்லாம் தெரியும் சார். ஆமா, இதுல பண்ணும்போது என்ன சார் பினோக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலாவே மாத்தி விட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு குறையாம எல்லா ஃபைனான்ஸும் கொடுப்பாங்க. இதுல வந்து ஹையர் எண்ட்ல ஒரு நீட்டா அதாவது அதிகமான ஒரு கலெக்ஷன் தரக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா எல்என்டி தருவாங்க. அடுத்து கொஞ்சமா ஸ்ரீராம் தருவாங்க, அப்புறம் மகேந்திரா பைனான்ஸ் தருவாங்க. ஓகே சார், ஓகே, எல்லாருமே தருவாங்க சார். ஏன் இதுக்கு தராங்க ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் எனக்கு தெரியும் சார். நோ ப்ராப்ளம், ஃபீல்ட் ஆஃபீஸர் எல்லாத்தையுமே நல்லாவே தெரியும். சரி சரி, நீங்க அருமையா பண்ணலாம் சார், இது சூப்பரா பண்ணலாம், நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வேணும்னு நீங்க தான் டிசைன் பண்ணிக்கணும் அது, சரிங்களா? ஓகே ஓகே, அதெல்லாம் எவ்வளவு வேணும் அன்லிமிடெட் தான் சார், டெபாசிட் பண்ணி நான் வித்ட்ரா பண்ணி தந்துடலாம். எத்தனை கோடி பண்ண விரும்புறீங்க? அது உங்க அக்கவுண்ட்ல பண்ணவே தேவையில்ல, பினோக்குன்னு தனியா 7 அக்கவுண்ட் இருக்குது. ஓஹோ, நான் வந்து வித்ட்ரா பண்ணி கொடுத்துட்டு நான் பேமெண்ட் வந்து பினோக்கு கட்டணுமா சார்? ஆமா, இல்ல அடுத்த நெக்ஸ்ட் டே கூட கட்டலாமா? இல்ல சார், இப்ப பாருங்களேன், இப்போ சொல்லுங்க சார், உங்களுக்கு பணம் கட்ட போறேன்னு சொல்றாங்க சாயந்தரம். இப்ப ஸ்ரீராமே ஒரு 5 லட்சம் நீங்க கட்டணும்னு வச்சுக்கீங்களேன். ஓகே சார், டெபாசிட் பண்றோம். அவங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து சார் மாத்தி வர்றாங்க? பினோல இருந்து, பினோ பேங்க்ல இருந்தா மாத்துறாங்க. அவங்களுக்கு எப்படி சார் டெபாசிட் ஆகுது? கொண்டு ஸ்டேட் பேங்க்ல, கரூர் விசயா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி ஒரு 7 பேங்க்ல இருக்கு சார். ஓகே சார், இந்த 7 பேங்க்ல அவங்க கரண்ட் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடியும் போட்டு நீங்க வந்து எத்தனை கோடியை வேணா போயிட்டு கட்டிக்கலாம். சரிங்க சார், கட்டி அதுக்கு ஒரு பில்லு வரும், அதை எடுத்துட்டு வந்து உங்க ஐடியில அப்லோட் பண்ணீங்கன்னா பணம் லோட் ஆயிடும். இவ்வளவுதான் சமாச்சாரம். ஓகே சார், ஓகே சார், நீங்க இந்த பில் அடிச்சு கொடுத்துடலாம். சரிங்க சார், ஓகேங்களா? இவ்வளவுதான். ஆ ஓகே சார், இதுதான் இந்த process. இது இல்ல சார், வந்து மக்களுக்கு பணம் எடுத்து குடுக்குறீங்க இல்லையா? ஆமா சார், மக்களுக்கு பணம் எடுத்து குடுக்கும்போது உங்க கையில இருந்து கேஷ் வெளிய போய்டும். ஆமா சார், அதுலயும் 2 ரூபா கமிஷன் கிடைச்சது, 1000 ரூபாய்க்கு. ஆ சரிங்க சார், வாலெட்ல லோட் ஆகும். சரிங்க சார், அப்படி வாலெட்ல லோட் ஆச்சுனா அந்த கேஷும் சேர்த்து பில் அடிச்சுக்கலாம். நீங்க உங்க அக்கவுண்ட்ல இதுல காமிச்சு பணம் எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. சரிங்க சார், சரிங்க சார், நல்லா இருக்கும். வேற என்ன சார் டவுட்? வேற எதுவும் இல்லை சார், அவ்வளவுதான். சரி, இது எங்க சார் ஓபன் பண்ணனும் நான்? நான் ஓப்பன் பண்ணி தரேன் சார் உங்களுக்கு. என்ன இல்லை, ஆக்சுவலி என்ன பேக்கேஜ் வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். பேக்கேஜ்னா அது பேக்கேஜுக்கு என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு புரியல சார். இல்லை சார், மெட்டீரியல் வாங்குறீங்களா, ஒன்லி ஐடி போதுமா? ஏன்னா நீங்க ஸ்ரீராம் மட்டும் கட்ட போற சார், எனக்கு ஐடி, ஏன்னா வெறும் ஸ்ரீராம் இந்த மாதிரி கலெக்ஷன் மட்டும் பண்றதுக்கு வெறும் ஐடி போதும். ஓகே சார், ஐடி காஸ்ட் வெறும் 1000 ரூபாய் தான். ஓகே சார், அதுக்கு தான் கேட்கறோம், நீங்க எந்த செக்டர்ல வர போறீங்கன்னு கேட்கறேன். அது எல்லாமே பண்ணலாம் தான் இருக்கு சார். இப்போ ஸ்டார்டிங் மட்டும் நான் அமௌண்ட் கட்டுறது மட்டும் பண்ணுறேன் சார், அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போதுமானது. ஆ அது மட்டும் நான் உங்களுக்கு தரேன் நான், சரிங்களா? ஆ சரிங்க சார், உங்களுக்கு நான் அது மட்டும் தரேன்.